ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஜிஎன் கிராப் மில்க் அதாவது புறாக்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு விசேஷ திரவம் தான் நம்ம பிஜிஎன் கிராப் மில்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதோட யூசேஜ்லாம் என்ன இது எந்த மாதிரிப்பட்ட காலகட்டத்தில் வந்து புறாக்களுக்கு சுரக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் எந்த வகையில் அதோட சிக்ஸுக்கு பயன்படுது அதை மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உலகம் உலக பார்த்தீங்கன்னா மோர் தென் தௌசண்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது அதாவது பறவீனங்களில் மட்டுமே ஆயிரக்கணக்கான ப்ரீட்ஸ் இருக்குது அதுலேயுமே குறிப்பிட்டு சொல்ல மூணு ஸ்பெஷல் ஸ்பீசிஸுக்கு மட்டுமே அதோட சிக்ஸுக்கு கிராப் மில்க் ஃபீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதோட கேப்பபிலிட்டி இருக்குது அதோட விசேஷ குணம் பார்த்திங்கன்னா அதோட சிக்ஸுக்கு வந்து கிராப் மில்க் ஃபீட் பண்ணுறது அப்படி இருக்கக்கூடிய மூணு ப்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளமிங்கோ இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குற மாதிரி பண்ணுறது இதுதான் ஃப்ளமிங்கோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெண் குயின் வெரைட்டிலே எம்பரர்னு ஒரு பென்குயின் ஸோ அதுலேயும் குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த வெரைட்டியில் உள்ள மேல் பேர்ட்ஸுக்கு மட்டுமே அந்த கேப்பபிலிட்டி அதாவது மேல் பேர்ட்ஸுக்கு மட்டுமே கிராப் மில்க் செக்ரேட் ஆகி அதை அதோட சிக்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணும் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப மேஜரான லெவலில் இருக்கக்கூடிய புறாக்கள் ஸோ எல்லா புறாக்களில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரீட்ஸுமே ஆல்மோஸ்ட் ஃபேன்சி ப்ரீட்ஸாக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் பீஜன் ப்ரீட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேர்ட்ஸில் மட்டுமே க்ராப் மில்க் சிக்ரேட் ஆகக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் க்ராப் மில்க்னால் அதோடய யூஸ் என்ன அதோடய யூசேஜ் எதுக்காக க்ராப் மில்க் சிக்ரியேட் ஆகுது அது மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம க்ராப் மில்க் பார்த்திங்கன்னா நார்மலாக அது ஒரு சிக்ரேஷன் தான் நம்ம இப்போ நம்ம உடம்பில் வேர்வை சுரக்கிற மாதிரி வேர்வை நாளங்கள்லேருந்து நம்ம வேர்வை சுரக்கிற மாதிரி தான் க்ராப் மில்க் அதாவது புறாக்களோட அந்த கிராப்னு சொல்லக்கூடிய இந்த இறைப்பகுதி இறப்பை பகுதி அந்த பகுதியிலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் மில்க் ஸோ இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பீஜன் சிக்கு வந்து ஹேச் ஆகும்போது அதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஹைலி ப்ரோட்டீன் கண்டக்டட் ஃபுட் அதாவது புரதச்சத்து உள்ள ஒரு உணவுப் பொருள் தேவை அதுவும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தேவை ஸோ அதுக்கு வந்து அதோட செக்ரேஷன் அதோட உடம்புல இருக்க கொழுப்பு சொத்துக்கள் அதெல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு செக்ரேஷனாக கொண்டு வந்து அதை வந்து அந்த சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணும் ஸோ அதோட சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ஹைலி ப்ரோட்டீன் அதாவது அதிக அளவில் புரதச்சத்து உள்ள ஒரு உணவுப் பொருளாக இருக்கக்கூடியது தான் நம்ம க்ராப் மில்க் ஸோ இதுதான் நம்ம க்ராப் மில்கோட யூசேஜ் ஸோ இப்போ நார்மலாக இந்த கிராப் மில்க் எந்த காலகட்டத்தில் சுரக்கும் அதாவது இதோட செக்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இப்போ நார்மலாக ஒரு புறா வந்து எக்கு போ முட்டை போட்டு அது வந்து சிக்ஸ் வெளியில் வர்றதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கிராப் மில்க் வந்து செக்ரேட் ஆகிறதா ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் அந்த பேசிஸில் வந்து சம் ஆஃப் த சயின்டிஸ்ட்டு அதாவது சம் ஆஃப் த ரிசர்ச்சில் வந்து சில ரிசர்ச் சில ஆய்வுகளில் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அதாவது பெரிய பெரிய ப்ரீடர்ஸோட அட்வைஸ் படியும் அதுவும் இல்லாமல் பல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்னென்னா ஒரு ஹெல்த்தி பேர்டு அதாவது ஒரு பேர்டுக்கு நல்ல வகையில் ஃபுட்டு எல்லாமே கிடச்சி ரொம்ப ஹெல்த்தியான பேர்டு வந்து நார்மலாக எக்கு லே பண்ணதில் வந்து ஒரு டுவெல் டேஸ் அந்த கேப்லேயே வந்து அதுக்கு க்ராப் மில்க் சீக்கிரட்டாக ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நார்மலாக இப்போ ஒரு ஃபேன்சி ப்ரீட் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கு சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க முட்டையை மாற்றி வைக்கிறது அதாவது ஹோஸ்ட் மாற்றி வைப்பாங்க இப்போ ஒரு ஃபேன்சி பேர்டு இப்போ ஒரு ஃபேன்டைலாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு பேர்டாக இருக்கட்டும் அதோட எக்கை வந்து வேற ஒரு ஹோஸ்டர்ஸ்டை சேஞ்ச் பண்ணி வச்சு அதுலேருந்து சிக்ஸை வந்து அவங்க நல்லபடியாக ஆப்ரேட் பண்ணலான்னு எய்ம் பண்ணுவாங்க ஸோ அப்படி எய்ம் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் க்ராப் மில் செக்ரேஷன் கரெக்டாக இருக்குது அந்த பேர்டுக்கு வந்து அந்த டைமில் க்ராப் மில் சிக்ரேட்டாக இருக்குமோ அதுக்கு அந்த பேர்டை பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம ரிசர்ச் படி பார்த்திங்கன்னா நார்மலாக எக்கு பொறிக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் க்ராப் வந்து க்ராப் வந்து க்ராப் மில்க் செக்ரேட் ஆகுது பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வைச்சி சொல்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தி பேர்ட்ஸுக்கு வந்து டுவெல் டேஸ்லேயே நம்மளுக்கு செக்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அந்த பேர்ட் ப்ரீடர் தான் அந்த பேர்டு பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நார்மலாக இந்த டைமில் வந்து மிக்ஸ் செக்ரெட் ஆகுதா ஸோ அதை ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இல்லாட்டினா நம்ம இந்த சிக்ஸ் பிடிக்கும்போது அந்த பேர்டோட சிக்ஸோட க்ராப்பில் அதோட சின்ன இறப்பையில் வந்து ஏதாச்சும் ஃபீட் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்கா அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வைக்கிறது அது மாதிரி வேலைகள் அவைலபிள் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டர் ஸோ இதனால் நம்ம லாஸஸ் வந்து தடுக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம் கிராப் மில்க் எப்படி உருவாகுது அதாவது நார்மலாக ஒரு பேரண்ட் பேர்ட்டை வந்து எப்படி கிராப் மில்க் உருவாகுது அதோடய பிளட்டு வந்து கிராப் மில்காக கன்வெர்ட் ஆகுதா இல்லை அதோடய ஃபுட் சோர்ஸ்லேருந்து அது எடுத்துக்குதா அது மாதிரி சில டவுட்ஸ்லாம் வரலாம் ஸோ வேறு ஒன்றும் இல்லை இப்போ கிராப் மில்க் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா புராக்களோட தோல் பகுதிக்கு அடி அதாவது அதோடய அடியில் அடியிலேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுப்பு சக்தி இருக்கும் ஸோ அந்த கொழுப்பு சக்தியை வந்து கிராப் மில்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதோடய இறப்பெயில் பார்த்திங்கன்னா சில ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்குது ஸோ அதுதான் நம்ம கிராப்ல வந்து ப்ரெசெண்டாக இருக்க அந்த செல்ஸ் மூலமாக தான் அது வந்து அந்த கொழுப்பு வந்து ஒரு ப்ரோட்டீன் கண்டென்டட் ஃபுட்டாக ஹைலி நியூட்ரியன்ட் ஃபுட்டாக வந்து மாற்றுது அது பேர் தான் நம்ம க்ராப் மில்க் ஸோ நம்ம கிராப் மில்க் இப்படி தான் க்ரியேட் ஆகுது ஸோ அடுத்தபடியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிராப் மில்க்கோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கின்றத பற்றி பார்ப்போம் நார்மலாக நம்ம கிராப் மில்க் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் எல்லோவும் மிக்ஸான கலரில் அதாவது இஷ் ஒயிட்டுன்னு சொல்லலாம் ஸோ அந்த கலரில் தான் இருக்கும் இப்போ நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சின்ன சிக்ஸுக்கெல்லாம் நம்ம பெரிய பேரண்ட் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு போன பிறகு அதோடய வாய்ஸ் சைட்லேயோ அல்லது மூக்குக்கு மேல் பகுதியோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் சின்ன சின்ன சப்ஸ்டன்ஸ் ஒட்டி இருக்கும் ஸோ அதுதான் நம்ம கிராப் மில்க் ஸோ நம்ம கிராப் மில்கோட அப்பியரன்ஸ் அப்படி தான் ஸோ கிராப் மில்கோட பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹைலி ப்ரோட்டீன் கண்டாக்டட் ஃபுட் அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய புரதச்சத்து மட்டும் இல்லை கொழுப்பு சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் ஸோ இது நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ ஒரு சிக்கு பொறிச்சு அது பத்தாவது நாள் வரைக்கும் உள்ள அந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த க்ராப் மில்க் தான் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு டே பை டே அதோடய க்ரோத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல லெவலில் இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் அந்த க்ராப் மில்க் தான் ஸோ இப்போ நம்ம அந்த க்ராப் மில்க்கோட இனி ஒரு யூஸ் பார்த்திங்கன்னா அதோடய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அடித்தளமாக இருக்குது நம்ம நார்மலாக சொல்ல போனால் ஒரு பெரிய தடுப்பு மருந்தாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம் அந்த புறா குஞ்சிக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்கள் அது மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக தான் இருக்குது நம்ம அந்த க்ராப் மில்க் ஸோ அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இப்போ நார்மலாக ஒரு பீஜன் வந்து அதோடய சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணுதுன்னா அதோடய கிராப் மில்க் எந்த டைம் வரைக்கும் அதாவது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஃபீட் பண்ணோம் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அதில் ஃபீட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு பிறகு அதோடய ப்ரொடக்ஷன் வந்து நின்று போயிடும் நின்று போகிறதோட சொல்கிறதோட ரொம்ப கம்மியாயிரும் ஸோ இப்போ நார்மலாக நம்ம சிக்ஸ் போயிச்சு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோடய பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ராப் மில்க் மட்டுமே ஃபீட் பண்ணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே அந்த சிக்குக்கு வேறு எந்த ஒரு ஃபுட்டுமே ஒரு தண்ணியாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு ஃபுட்டுமே இருக்காது ஜஸ்ட்டு க்ராப் மில்க் மட்டுமே ஃபிரீ ஃபீட் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த பேரண்ட் பேர்டுக்கு செக்ரேட் ஆகக்கூடிய கிராப் மில்க்கு பொறுத்து அதோடய அளவை பொறுத்து அதோடய ஃபுட்டு ரெகுலேஷன்லாம் வேறு மாதிரி வேரி ஆகும் அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக க்ராப் மில்க் மட்டுமே ஃபீட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டும் கொஞ்சம் க்ராப் மில்க்கும் மிக்ஸ் ஆகி ஃபீட் பண்ணும் நார்மலாக ஒரு அஞ்சாவது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சாலிட் ஃபுட்ஸே இருக்காது ஜஸ்ட்டு லிக்விட் ஃபுட்ஸாக தான் இருக்கும் அதில் க்ராப் மில்க்கும் வேறு ஏதாச்சும் அதுக்கு டைஜஸ்டான ஃபுட்டாக இருக்கட்டும் வேறு ஏதாவது வாட்டராக இருக்கட்டும் அந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் தான் அது ஃபீட் பண்ணிகிட்ருக்கும் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸுக்கு அதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா சம்பேர்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணும் சேம் இதே ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணும் பட்டு மேக்ஸிமம் ஒரு பத்து நாள் தான் அந்த பத்து நாளுக்குள்ள தான் பார்த்திங்கன்னா அந்த கிராப் மில்க் செக்ரேஷன் அந்த ஃபீடிங் எல்லாமே இருக்கும் ஒரு பேர்டுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு டென் டேஸில் பார்த்திங்கன்னா க்ராப் மில்க் செக்ரேஷன் டோட்டலாக நின்றுடும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸ் தான் அது ஜஸ்ட்டு அதோடய க்ராப்பில் எடுத்துகிட்டு கொண்டு போய் அதுக்கு ஃபீட் பண்ணோம் ஸோ நம்ம க்ராப் மில்க் செக்ரேஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டென் டேஸில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிரும் ஸோ இப்போ நம்ம கிராப் மில்க் சிக்ரேஷன்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு ஸோ இப்போ பேர்டு எப்போ ஹெல்த்தியாக வெளியில் வரும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் நார்மலாக சம் ஃபேன்சி பிரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத் எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த இன்டர்வலில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட் நார்மலாக ஒரு ஹெல்த்தி பேர்டாக வெளியில் வந்துடும் அது வரைக்கும் அதோட ஃபுட் சப்ளிமெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டுமே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம சொன்ன கிராப் மில்க்கு பார்த்திங்கன்னா எந்த பேர்டுக்கெல்லாம் காமனாக இருக்கக்கூடியதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம ஃப்ளமிங்கோ அப்புறம் பென்குயினில் குயினில் பார்த்தீங்கன்னா எம்பரர் பென்குயின் அப்புறம் நம்ம பீஜியன்ஸ் இந்த மூணு வெரைட்டிஸ் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் உள்ள பேர்ட் ப்ரைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மூணு வெரைட்டிஸில் மட்டுமே இந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம பிஜின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதே மாதிரியே நம்ம டவுஸுக்கும் சேம் கேட்டகரி அதே மாதிரி தான் நம்ம பிஜினுக்கும் டவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸில் தான் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதோடய தோற்றம் அது சைஸில் பார்த்திங்கன்னா சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சேம் தான் கிட்டத்தட்ட பிஜினுக்கும் டவுக்கும் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட ஹேச்சிங் கெப்பாசிட்டி எல்லாமே சேம் தான் அந்த டைமிங் எல்லாமே சேம் தான் ஸோ டவுஸுக்கும் பார்த்திங்கன்னா க்ராப்னு கிரியேட் ஆகும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நார்மலாக இந்த க்ராப் மில்க்கோட முக்கியத்துவம் எப்படின்னா நம்மளுக்கு இப்போ தெரியும்னா நார்மலாக நம்ம ஒரு சிக்கை ஹேச் பண்ணி நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஃபீட் பண்ணி ஒரு சிக்கை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரோம் பட் அந்த சிக்கை வந்து நம்ம நார்மலாக அதோட பேரண்ட் ஃபீட் பண்ணுற அளவுக்கு வராது ஸோ நம்ம என்ன தான் ஹை ப்ரோட்டீன் என்ன ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்தாலுமே அதோட பேரண்ட் வளர்க்குற மாதிரி வராது நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணி கொண்டு வர சிக் ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த கிராப் மில்க் தான் ஸோ இந்த கிராப் மில்கோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டென் டேஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேர்டுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான அந்த ஃபேட்டு ப்ரோட்டீன் அதோட உடல் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே பார்த்திங்கன்னா அந்த டென் டேஸில் அந்த கிராப் மில்க் மூலமாக தான் கிடைக்குது ஸோ மேக்ஸிமம் நான் டென் டேஸ் சொல்லியிருந்தேன் ஸோ சம் ஆஃப் த பேர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் வர வாய்ப்பு இருக்குது பட் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதோடய ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கம்மி லெவலில் தான் போவோம் பட் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டுமே தான் ஃபீட் பண்ணும் அதுக்கு பிறகு போக போக நம்ம சப்ளிமெண்ட்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம ஃபேஸ்புக் குரூப்லிங் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பிங் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்